நீங்க என் பேச்சு இப்படி கேட்டு இப்படி விட்டுறாதீங்க. வாழ்க்கையில ரொம்ப பயனுடைய விஷயம். ஏன்னா ஆரோக்கியம்ங்கிறது எல்லாத்த விட விலை மதிப்பற்றது. இன்னைக்கு சொல்லிட்டு போறேன், ஆரோக்கியத்தை விட மிகப்பெரிய சொத்து இந்த உலகத்தில் வேறு எதுவுமே கிடையாது. சரி, இப்ப மற்ற விஷயத்துக்கு வர. ஒரு ஆபீஸ் மாடியில உட்காந்து 12வது மாடியில 3 பேர் மத்தியானம் சாப்பாடு சாப்பிடுறான். ஒருத்தன் டிஃபன் பாக்ஸ திறந்தா, இது எங்கூர், இட்லி இருந்தது அதுல. அவன் திட்டிக்கிட்டே சொன்னான், பொண்டாட்டிய அறிவு கெட்டவ, தினம் இட்லி வைக்கிறா, மனுஷன் தினம் திங்க முடியுமா? பொண்டாட்டிய எப்படி திட்டுறான், எதிரில இல்லைன்ற தைரியத்துல திட்டுறான். இவன் திட்டி முடிச்ச உடனே அடுத்தவன் அவன் பொட்டலத்தை திறந்தா, அதுல என்ன இருந்தது? புட்டு. புட்டை பார்த்துட்டு சொன்னான், என் பொண்டாட்டிக்கு மூளையே கிடையாது, இந்த புட்டு வைக்காதே புட்டு வைக்காதேன்னு புட்டு புட்டு வச்சாலும் கேட்க மாட்டேங்கிறா, அறிவு கெட்டவ அப்படின்னு. 3வது ஆளு அப்படி திறந்தான், சப்பாத்தி இருந்தது. பாரு, என் பொண்டாட்டியும் டெய்லி சப்பாத்தி கொடுக்குது, சப்பாத்தி எவன் திங்கிறது அப்படின்னா அவன். உடனே இந்த இட்லிக்காரன் சொன்னான், நான் இன்னைக்கு வீட்டில் போய் என் பொண்டாட்டி கிட்ட சொல்ல போறேன், நாளைக்கு மட்டும் நீ இட்லி வச்சே நான் இந்த 12வது மாடியிலேருந்து உழுந்து செத்துருவேன், இதை சொல்ல போறேன் அப்படி. உடனே புட்டு சொன்னான், நானும் சொல்ல போறேன், சப்பாத்தி நானும் சொல்ல போறேன். இவனுங்க வீட்டில் போய் எல்லாம் சொல்லிட்டு மறுநாள் வந்து சாப்பிட உட்காந்து திறந்தா, இட்லியில் இட்லி, புட்டுல புட்டு, சப்பாத்தியில சப்பாத்தி. அவளுங்க முடிவு பண்ணிட்டாளுங்க, நீ இருந்தா என்ன போனா என்ன. அதை ஒருத்தி ரொம்ப முடிவு, எப்படியோ இன்சூரன்ஸ் பண்ணியிருக்கிறோம், அது வந்தா சரிதான். ரொம்ப கிளவரா எல்லாம் முடிவு பண்ணிட்டாள், இட்லியில இட்லி, புட்டுல புட்டு, சப்பாத்தியில சப்பாத்தி. இந்த இட்லி இப்படி திறந்தான் பாருங்க, அவனுக்கு ரோஷம் பொத்துக்குச்சு. நேரா கிடுகிடு கிடுன்னு ஜன்னல் கிட்ட போனா, 12வது மாடியிலேருந்து பொத்துன்னு குதிச்சான். உடனே புட்டு போனா அவனும் குதிச்சான், சப்பாத்தி போனா அவனும் குதிச்சான். உடனே அவன் பொட்டாட்டிக்கு போன் பண்ணி ஆஸ்பத்திரிக்கு அள்ளி கொண்டு போய் போட்டு, வாங்க அப்படின்னு இன்னும் அவன் கொஞ்சம் சம்சாரம் இல்லை. ஆஸ்பத்திரி வாசல்ல வந்து கையை பிசைகிறாளுங்க, ஐயோ இப்படி ஆகி போச்சு. இந்த கையை பிசைகிறதுக்கு வேற ஒரு மாவை பிசைஞ்சிருந்தாலாவது வேற ஒரு டிஃபன் போட்டிருக்கலாம், எல்லாம் கையை கையை இப்படி பிசைஞ்சாளுங்க. அப்ப இட்லிக்கார மொட்டாட்டி சொன்ன, எங்க வீட்டுக்காரர் எப்படின்னா எல்லாம் சொல்லுவாரு செய்ய மாட்டாரு, தீபாவளிக்கு கூட பட்டு புடவை எடுத்து கொடுக்குறேன்னு சொன்னாரு எடுத்து கொடுக்கல, அதனால நான் என்ன நினைச்சுக்கிட்டேன், உழுவேன்னு சொல்லுவாரு அவர் உழமாட்டாரு அப்படி நினைச்சு நான் இட்லி வச்சேன். இவர் நான் நிஜமாவே விடுவேன்னு சொல்லி இருந்தா நான் இட்லி வைப்பேனா அப்படின்னு. புட்டோட சம்சாரம் சொன்னா, எங்க வீட்டுக்காரர் விளையாட்டுக்கு நிறைய தமாஷ் பேசுவாரு, அது ஏதோ விளையாடுதுன்னு நினைச்சு நான் புட்டு வச்சேன், அது சீரியஸா சொல்லி இருந்தா நான் புட்டு வைக்காம விட்டுருப்பேன். அப்ப சப்பாத்திக்காரன் பொண்டாட்டி ஒரு வார்த்தை சொன்ன, எனக்கு ஒன்னு புரியவே இல்லை, இவர் ஏன் விழுந்தாருன்னே எனக்கு தெரியல, மாவு பிசைஞ்சதும் அவரு தான், சப்பாத்தி போட்டதும் அவரு தான், இவர் ஏன் உழுந்தாருங்கிறது எனக்கு இன்ன வரைக்கும் புரியவே இல்லை. யாரு அவ சப்பாத்திக்கார முன்னாடி சொன்ன. இப்ப நீங்க யோசிக்கணும், இட்லி உழுந்ததை பார்த்து புட்டு உழுந்ததை பார்த்து சப்பாத்தி என்ன நினைச்சிட்டான், நாம உழாட்டி மற்றவன் தப்பா நினைப்பான்னு உழுந்துட்டான். யாரு என்ன நினைச்சாலும் நம்ம மனசாட்சிக்கு எது சரின்னு தோணுதோ அதை செய்கிற போதுதான் உயர்ந்த சிறந்த வாழ்க்கையை இந்த உலகத்துல நடத்த முடியும். நம்ம மனசாட்சியை விட பெரிய அதிகாரி இந்த உலகத்துல கிடையாதுங்க. ஆனா நம்ம மனசாட்சி படி சந்தோஷமா இருக்கிற வழி என்ன அப்படிங்கறத நேர்மையா இருக்கணும், ஒழுக்கமா இருக்கணும். ஆனா மனசாட்சிக்கு விரோதமா அவன் என்ன நினைப்பானோங்கிறதுக்காக தேவையில்லாத துன்பங்களை இழுத்துக்க கூடாது.